வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் பக்கத்தில் தென்காசி டு மத்தாலம்பாறை மெயின் ரோடு ஜோஹோ கம்பெனி முக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். அதாவது இது ஆக்சுவலி வந்து மத்தாலம்பாறை பழைய குற்றாலம் விளக்குன்னு சொல்லுவாங்க. இது தென்காசி அம்பையோட மெயின் ரோடு, மெயின் ரோடு இதுதான். இந்த ரோட்டு மேலேயே ஒரு 3.5 ஏக்கர் இடம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. இது வந்து ஒரு 1 ஏக்கரில் தோப்பாக இருக்குது. முன்னாடி ஒரு 2500 சதுரடியில் ஒரு பெரிய வீடு, ஃபார்ம் ஹவுஸ் கட்டினாலும் கட்டிக்கலாம். தென்காசி 6 கிலோமீட்டர் பக்கத்தில் குற்றாலம், பழைய குற்றாலம் ஒரு 5.5 கிலோமீட்ரு, மெயின் அருவி வந்து அதிலிருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு 4 கிலோமீட்டர், ஒரு 9 கிலோமீட்டருக்குள்ளேயே எல்லா அருவிகளும் வந்துடும். மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த இடம் வந்துடு, மூணு முக்கு இணைகிற இடத்துல மெயின் ரோட்லேயே இருக்குது. ஜோஹோ கம்பெனி கரெக்டாக இதிலேருந்து 100 மீட்டர் தான், ஜோஹோ ஐடி கம்பெனி. அப்படியே ரோட்டிலேருந்து பாருங்கள் அந்த மெயின் கேட்டு, சுற்றி காம்பவுண்டு, காம்பவுண்டில் ஃபென்சிங்கு, ரெண்டு பக்கம் சுவர் வச்சு கேட்டுக்கு போட்டிருக்கிறாங்க. இதோட என்ட்ரிலே வந்து உங்களுக்கு வீடு வந்துடும், பெரிய வீடு. நம்ம வந்து போனால் கூட தங்கிக்கலாம். ஒரு 50-60 தென்னமரம் இருக்குது. நம்ம வேணுன்னா கூட ஒரு 1 ஏக்கருக்கு ஃபார்ம் ஹவுஸ் போடுற மாதிரி போட்டு தென்னமரம் வச்சுக்கலாம் தேவைன்னா. மற்ற இடங்களை கூட லே அவுட்டு போட்டு விற்க ஒரு நல்ல ஒரு சூப்பர் இடம் இது. மெயின் ரோட்லேயே இருக்குது, பாருங்கள் மெயின் ரோடு உங்களுக்கு தெரியும். அதான் மெயின் ரோடு, மெயின் ரோட்டு மேலேயே வந்து இந்த இடம் இருக்குது. குற்றாலம் பக்கத்தில் ஒரு சில இடங்கள் நல்லா இருக்குது, அதில் இது ஒரு இடம். 2 போர், 1 வீடு, 1 பெரிய குடோன் ஒன்று இருக்குது, தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றி ஃபென்சிங், மொத்தம் 3.5 ஏக்கர் இடம். ஒரு 1 ஏக்கர் இல்லை 2 ஏக்கரில் உங்களுக்கு தோப்பை வச்சுருக்குறாங்க. மற்ற இடங்களை அப்படியே சும்மா வச்சுருக்குறாங்க. நீங்கள் தோப்பை உருவாக்கி ஒரு பண்ண வீடு மாதிரி போட்டு பாடுபடனாலும் பாடுபடலாம். இல்லை அப்படின்னா ஒரு லே அவுட்டு போட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 20 சென்ட், 30 சென்ட், 50 சென்ட் 1 ஏக்கர்னு கொடுக்கலாம். குடோன் கட்டி வச்சுருக்குறாங்க. மாட்டு பண்ணையாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குற்றாலம் பக்கத்தில் இது ஒரு நல்ல இடம். அதுவும் போக உங்களுக்கு பக்கத்துலேயே ஐடி கம்பெனி, ஜோஹோ ஐடி கம்பெனி இந்த பில்டிங்கை ஒட்டி தான் இருக்குது. இந்த இடத்த பக்கம் தான் இருக்குது, பக்கத்தில் எல்லா பக்கமும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல பிளாட் அடித்து விற்றுட்டு இருக்கிறாங்க. இது அடுத்த இடம், இதில் சுற்றி ஃபென்சிங் வந்துடுது. பத்து 20 பனைமரங்களும் இருக்குது. போர் நல்ல போர், 2 போர் இருக்குது. தண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை, தண்ணி நல்லா செழிப்பாக இருக்கும். தண்ணி பாய்ச்சிட்டு தான் இருந்தாங்க. மெயின் ரோட்டு மேலே இருக்க இடம் மொத்தமாக தான் கிடைக்கும், பிரித்து தரமாட்டாங்க. நல்ல பிளெயின் லேண்டு, ஒரு 1.5 ஏக்கரை தாண்டி மீதி மற்ற இடங்கள் ஃபுல்லாகவே பிளெயின் லேண்டு. நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம், நல்ல செம்மண் பூமி. ரெண்டு பக்கம் ரோடு வருது, பின்னாடியும் ரோடு வருது. புல்லுக்காட்டு வளசைக்கு போகிற ரோடு அது. மேடு உள்ளமே கிடையாது, நல்ல பிளைன் லேண்டு ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும். பக்கத்துலேயே நிறைய பேர் லே அவுட்டு போட்டு சென்ட் 6 ரூபா, 7 ரூபா, 5 ரூபா இப்படி கணக்கில் உள்ளே தள்ளி போனால் 4 ரூபா, இப்போ கொஞ்சம் முன்னாடி வர 7 ரூபா, 8 ரூபா, 10 ரூபா வரைக்கும் சென்ட் போயிட்டுருக்கு. இதுதான் ஜோஹோ கம்பெனி, பக்கத்துலேயே இருக்குது.
ஜோகுமியோட கார் பார்க்கிங். இந்த இடத்தோட பக்கத்து இடம் தான் கார் பார்க்கிங், அவங்களோட கார் பார்க்கிங். ரெண்டுக்கும் பக்கத்தில் ஒரு ஓடை வருது. குற்றாலத்தில் நல்லா தண்ணி வரும்போது இந்த ஓடை நல்லா ஃபுல்லாக தண்ணி வரும். அதனால் வந்து தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியா. தண்ணி வர்றதுனால உங்களுக்கு நீர் ஊற்று அதிகமாக இருக்கும். 80 அடி வரைக்குமே போரில் தண்ணி வருது. குற்றால மலை அது. இடத்துக்காரங்க கொஞ்சம் மாமரம், கொஞ்சம் சப்போட்டா மரம் இப்படி அவங்களுக்காக வச்சுருக்குறாங்க. சுற்றி அப்படி பிளெயினாக சதுரமாக ஒரு இடம் இது. அங்கங்கே வளைவுகள்லாம் இல்லாமல் சதுரமாக கிடக்குற இடம். இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். இதோட விலை வந்து செண்டு 3 லட்சம், ஏக்கரு 3 கோடி மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து தர மாட்டாங்க. இடம் பிடிச்சிருந்தவங்க கால் பண்ணுங்கள், நல்ல முறையில் பேசி முடித்து வாங்கி தரோம். தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்க விற்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.